மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோவிட் 19 கொரோனாவினால் நேற்று திங்கட்கிழமை இருவர் மரணமடைந்திருப்பதாகவும் சிறைச்சாலை கைதிகள் 72 பேர் உட்பட மாவட்டத்தில் 116 பேருக்கு கோவிட் 19 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக இன்று மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் மயூரன் குறிப்பிட்டிருக்கிறார். மாவட்டத்தில் தொடர்ந்து 76 ஆன்டிஜென் மற்றும் PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று திங்கட்கிழமை கோவிட் 19 கொரோனா தொற்று வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஆரம்பரியைச் சேர்ந்த ஒருவரும் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவைச் சேர்ந்த ஒருவர் உட்பட இருவர் மரணமடைந்திருக்கிறார்கள். அதேவேளை நேற்று மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் மற்றும் PCR பரிசோதனையில் மட்டக்களப்பு சிறை கைதிகள் 72 பேருக்கும் போலீசார் இருவருக்கும் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 15 பேருக்கும் களுவாஞ்சிக்குடி ஆரம்பதி காத்தான்குடி ஆகிய இரு சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகளில் தலா ஒருவர் உட்பட 3 பேருக்கும் செங்கலடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 8 பேருக்கும் கொரளைப்பற்று மத்திய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 10 பேரும் ஏராவூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 4 பேருக்கும் பட்டிப்பளை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 2 பேர் உட்பட 116 பேருக்கும் தொற்று உறுதி கண்டறியப்பட்டிருக்கிறது என அவர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை கோவிட் 19 கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி ஏற்றும் பணி நேற்று ஆரம்பமானது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் பிற்பகல் 2:30 மணிக்கு புதுக்குடியிருப்பு ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாசாலையில் இந்த பணி நடைபெற்றது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கோவிட் 19 தடுப்பூசியை பெற முடியும் என்று கிராமங்களில் ஒலிபெருக்கி மூலமாக அறிவிக்கப்பட்டது. முதற்கட்டமாக புதுக்குடியிருப்பு வெளியோயா பகுதிகளில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலை ஊழியர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று தடுப்பூசியின் முதல் டோஸ் பெற்றவர்களுக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் 2 நாள் 2வது டோஸ் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை யாழ் மாவட்டத்தில் நேற்றைய தினம் 55 பேருக்கு கோவிட் 19 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தொற்றுக்குள்ளானவர்களில் 16 சிறுவர்கள் எனவும் பிறந்த 5 நாட்களான சிசுவும் அதற்குள் அடங்கியிருப்பதாகவும் சுகாதார பிரிவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ் பொதுன வைத்தியசாலையில் நேற்று 288 பேரின் மாதிரிகள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதிலேயே 65 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன்படி யாழ்ப்பாணம் மாநகர சபை எல்லைக்குள் 16 சிறுவர்கள் உட்பட 55 பேருக்கு கோவிட் 19 கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தவிர பொதுன வைத்தியசாலையில் பிறந்து 5 நாட்களேயான சிசுவுக்கும் கோவிட் 19 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.